வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்தியா டுடே ஒரு கணிப்பு, அதாவது 5 கட்ட தேர்தல் முடிந்த பிறகு என்ன நடக்கும். ஏற்கனவே பெரும்பாலான எல்லா ஊடகங்களும் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இப்போ எஜ்ஜி ஆறுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அதில் மிக மிக முக்கியமாக அவங்க சொல்கிறது, மோடி அவருடைய உயரம் குறைஞ்சிருக்கு, ஆனால் பின்னாடி அதாவது எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு உயரத்தில் இல்லை. அதாவது பெரிய கோடு மோடி, சின்ன கோடு ராகுல். கோடு சின்னதாக குறைஞ்சா கூட இந்த கோடு சின்னதாக தான் இருக்குது, அதை விட பெருசாக தான் மோடி இருக்கார். சரி, அப்போ மோடி வருவாரானா வரமாட்டார், வரமாட்டாருன்னா என்னங்கன்னா ரொம்ப படுதோல்வி அடையும். படுதோல்வி அப்படின்னா அவங்க சில ஸ்டேட்டில் 10 சீட்டு கம்மியாகும், சில ஸ்டேட்டில் 15, சில ஸ்டேட்டில் 20 அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு எல்லாத்தையும் பண்ணி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்ட அந்த நெறியாளர் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எல்லா ஊருக்கும் போனேன். கேட்கும்போது என்ன நினைக்குதுன்னா, கிராமப்புறங்களில் இன்றைக்கி வந்து மோடி அவர்களுக்கு வந்து போன தடவை ஓட்டு போட்டவங்க இந்த தடவை ஓட்டு போடலை, போன தடவை ஓட்டு போட்ட 5-ல் 2 பேர் இந்த தடவை மோடிக்கு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், இப்போ 3 பேர் அப்படிங்கிறது அதிகம் தானே அப்படின்னா, அதுதான் இல்லை, அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த வேலையின்மை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரு கிராமத்தில் போனவுடனே முதல்லலாம் நல்லா வேலை இருந்ததுங்க, இப்போ வேலை இல்லைங்க அப்படிங்கிற ஒரு குரலை கேட்க முடியுது. மன்மோகன் சிங் ஆச்சு காங்கிரஸ் மோசம்னா அது வந்து பெருசாக மக்கள் இம்பேக்ட் இல்லை. கடந்த காலத்தை மறக்கிறது மனிதனுடைய இயல்பு, அது நல்லதும் கூட. ஆனால் என்னென்னா, இன்றைக்கி மன்மோகன் சிங் அப்படிங்கிறவர் அந்த காலத்தில் 2G நிறையா ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ ஈடுபடலை. காங்கிரஸ் வந்தால் குடும்ப ஆட்சி வரும் அப்படிங்கிறத பெரும்பான்மையான மக்கள் ரசிக்கலை. ஏன்னா ரசிச்சிருந்தாருனா மன்மோகன் சிங் அவர் முதல்ல வந்து சோனியா காந்தி தானே வர மாதிரி இருந்துச்சு, அதனால் அது எடுபடாத வாதம். இன்னும் குறிப்பாக மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இன்றைக்கி மோடிக்கு ஆதரவாக இல்லை, ஆனால் இந்தியா கூட்டணி தான் வரணும் அப்படின்னு ஓடி போய் ஓட்டு போடுற அந்த நிலைமையில் இல்லை. ஆனால் எங்கே மாறுதுன்னா, 2ம் கட்ட தேர்தல் முடிஞ்சவுடனே கொஞ்சம் மாறுது. இவர் மோடி வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வருது. 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தி பிஜேபி பெருசாக சாதிக்கணும்னு நினச்சாங்க, அவங்க போட்டது தப்பு கணக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக அவங்க ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது, ராஜஸ்தானில் பெரிய அடி வரும். போன தடவை 25 சீட்டு ஜெயித்த ராஜஸ்தானில் இந்த தடவை 15 சீட்டாவது காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் 10 சீட்டு, ஏன்னா சிவராஜ் சிங் சவுகான் அவங்க ஆட்கள் வேலை செய்யலை, அது ஏகப்பட்ட மோகன் யாதவ் போட்டிருக்காங்க சிஎம், அது பெரிய குளறுபடி. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வசுந்தரா சிந்தி ஆளுங்க அவங்க வேலை செய்யலை. உட்கட்சி பிரச்சனை எல்லா ஸ்டேட்லேயும் அவ்வளவு பிரச்சனையாகுது. அதாவது இந்த தடவை நடக்கக்கூடிய தேர்தல் மோடி வந்துட்டா எதிர்கட்சிகளுக்கு மட்டும் ஆதரவு பிரச்சனை இல்லை, உள்ள இருக்கவங்களுக்கு ஆதரவு, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இப்போ 2019 வந்து யோகி மோடிக்கும் சண்டை அப்படிலாம் வார்த்தை வரலை, ஆனால் இப்போ அந்த வார்த்தை வருது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களிடம் நகர்ப்புறங்களை தான் அதிகமாக, கிராமப்புறங்களில் வந்து இந்த மோடி அப்படிங்கிறது அந்த ஒரு பெரிய அலை இந்த ரவீசில். இது அவங்க ஒரு கருத்து கணிப்பெல்லாம் சொல்லி இந்தந்த ஸ்டேட் அவங்க கெயின் பண்ணுவாங்க. குறிப்பாக அவங்க சொல்கிறது பீகார் யூபி ரெண்டுலேயும் சேர்த்திங்கன்னா 108 சீட் இருக்குது. இந்த 108 சீட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு அடி வாங்க போகுது, யூபி அடி வாங்க போகுது. டெல்லி கூட என்ன சொல்கிறாங்க, கெஜ்ரிவால் வராமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, வந்ததுனால இன்னும் பிரச்சனை ஆகிடுச்சு அவங்களுக்கு. தப்பிச்சது அவங்க குஜராத்துங்கிறாங்க. என்னென்னா, குஜராத்தில் ஒருவேளை நம்ம கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஆனால் குஜராத்தில் பெருசாக இல்லைங்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பயும் சொல்கிறோம், கண்டிப்பாக குஜராத்தில் கெஜ்ரிவாலே போடனா கூட குஜராத் இந்த தடவை கொஞ்சம் ஓட்டு போகுது, அவங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த பிஜேபி போனதுலாம் ஜெயிக்காது. அப்புறம் ஏற்கனவே சொல்லணும், ராஜபுத்திரர் ஃபேக்டர், ஜாட்டின ஃபேக்டர், விவசாயிகள் ஃபேக்டர் பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, ஏகப்படும் கிரகலட்சுமி திட்டம், காங்கிரஸ்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி அவங்க ஒரு எல்லாத்தையும் சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இதை வச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நான் என்ன ஒரு ஜஸ்ட் பண்ணுறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியாக நம்ம பிஜேபி அப்படின்னா, பிஜேபி ரொம்ப தெளிவாக தான் இருந்தாங்க. இந்தியா கூட்டணி இன்னும் தெளிவு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம். எப்படின்னா, இந்தியா கூட்டணி என்ன பண்ணியிருக்கணும், எல்லோரும் என்ன நினச்சாங்க, இந்தியா கூட்டணி வந்த உடனே காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதாவது ராகுல் ஒன்று பேசுகிறாரு, இந்த பக்கம் ஸ்டாலின் ஒன்று பேசுகிறாரு, இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே ஒன்று பேசுகிறாரு, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி.
ஆனால் இவங்க எல்லாருடைய மையப்புள்ளி பாருங்களேன், ஓபிசி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தொடர்ந்து ராகுல் குரல் கொடுத்துட்ருக்கார். இந்த பக்கம் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, நான் வந்தால் மின்சாரம் அப்புறம் இலவச பயணம் இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுப்பேங்கிறத வந்து இந்தியா கூட்டணியை வலியுறுத்துவேங்கிறார். ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறார், நான் வந்தால் இடி சிபிஐயே இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய முடிவு அப்படிங்கிறார். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன சொல்கிறார், நீட்டு தேர்வை இல்லாமல் இருக்கணும்பா, அதுதான் என்னுடைய முடிவு, அதுக்கு நாங்கள் வலியுறுத்துவேன். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டேட்டில் வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்க போகிறேன், இதை மாநில அந்தஸ்து கொடுக்குறோம், இதான் என்னுடைய கொள்கை, இதுக்கு வந்து நான் வலியுறுத்துவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஆபத்து தான், அது வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் கூட நம்மகிட்ட பேசுகிறவங்க என்னங்க காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சிங்க, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம பதில், காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்படி உருவாக்க முடியும்? இப்போ நீட் தேர்வு வந்து உச்சநீதிமன்றம் அது வந்து திமுக வந்து உள்ளே போட்டுச்சுன்னா அதெல்லாம் வந்து பெரு நீட்டுக்காக இன்றைக்கி வந்து நீட்டு பிரச்சனை இந்த தேர்தலில் எடுபடுமா? தமிழ்நாட்டில் எடுபடாதுங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருங்க எழுதுகிறாங்க, எவ்வளோ வாக்கு இருக்கும், நீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக போகாது. அப்புறம் இன்னொன்று, கெஜ்ரிவால் வந்து மாநில அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்தியா கூட்டணி வந்து அதை ஏற்றுக்குச்சுன்னா அடுத்து சட்டமன்ற தேர்தல் மற்ற தேர்தலில் இதையே காரணம் காட்டி கெஜ்ரிவால் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டாரா? இதையே தானே சந்திரசேகர ராவ் பண்ணார். அதாவது காங்கிரஸ்ட்டை நம்ப வச்சு காங்கிரஸ்ட்டேருந்து அவன் மாநிலத்தை பிரித்து தெலுங்கானாவில் காங்கிரஸை கழட்டி விட்டு அவர் தெலுங்கானாவில் 10 வருஷம் சிஎம் ஆகிட்டார், காங்கிரஸ் ஏமாந்து போச்சு. அல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரியும், கெஜ்ரிவாலுக்கும் தெரியும், ராகுலுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூட்டணி அமைச்சரவை இருக்கும், அது ஒரு 4 வருஷம் போகும், பிரச்சனைலாம் போகும். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் இது இருக்குமா தெரியாது, ஆனால் அது வரை போகும், ஏன்னா அதிகாரத்தால் எல்லாம் ஒன்றுபடுவாங்க. நீங்கள் கேட்கலாம் என்ன அதிகாரத்தில் ஒன்றுபடுறா மோடியே இருக்கட்டுமான, மோடி இருக்கக்கூடாது. ஏன்னா மோடி இவர் வச்சே தான் சட்டங்கிறதுனால இவர் ரூபா நோட்டுலேருந்து முதல்ல ஒன்றும் இல்லைங்க, ஆளை தெரியலைங்க, அவ்வளோதான். ஒரு இது வந்து நீங்கள் அடிச்சுட்டு பிடிச்சாலும் இவங்களாவது ஆளை தெரியுது, சும்மா கோயில் கட்டுறேன் அது கட்டுறேன்னா இதுக்கு அவங்களே பெட்டர், அடித்தாலும் இன்னொன்று அடிச்சுக்கிட்டா நல்லது, ஏன்னா எந்த தப்பும் பெருசாக பண்ணிட முடியாது, இவங்க இழுப்பாங்க அவங்க இழுப்பாங்க நல்லா நடக்கும். நீங்கள் யோசனை பண்ணீங்க குஜராத் ஆட்சி காலம் இந்தியாவோட மோசமான காலமாக, கொஞ்சம் யோசனை பாருங்கள், குஜராத்தில் என்ன நல்லா ஆட்சி பண்ணலையா, சந்திரசேகர் எப்படி ஆட்சி பண்ணார், ராஜீவ்காந்தி த்ரெட்டனிங் தான் பண்ணிட்டு இருந்தார், ஓடிச்சா இல்லையா, அப்படி என்ன என்ன பிரச்சனை வந்தது? தேவகோடா அமைதியாக இருந்தார், அவர் பாட்டுக்கு இருந்தார், கவர்மெண்ட் நடக்கலையா? நரசிம்மராவ் அவர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கெல்லாம் ஆள்லாம் வாங்கி தான் பண்ணார், நடக்கலையா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தனியான ஒருத்தர் இருக்கிறத விட இவங்க இருக்கிறது நல்லது. ஒன்று இன்னொன்று, மக்கள்கிட்ட போய் சாதாரண மக்கள்கிட்ட போகும்போது எப்படி போகணும், அந்த நிலையான ஆட்சி அது இதெல்லாம் மக்கள்கிட்ட பெருசாக எடுபடாதுங்க. நம்மளை பொறுத்த என்னென்னா, காங்கிரஸ் இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம், இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே காங்கிரஸோ மற்ற கட்சியோ இல்லை, மக்கள் தான். மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் அது அப்பட்டமாக போய் பேசுகிறாரு முஸ்லீம்ங்கிறாரு, மக்களே பார்ப்பாங்கன்னு என்னங்க அது ரொம்ப போய் பேசுகிறாரு, இந்தியா கூட்டணி இன்னும் செயல்பட்டிருக்கலாம், அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகுது. இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல், மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு, அவ்வளோதான் சிம்பிள். அதை யார் ஸ்கோர் பண்ணுறது? இன்னொரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு நன்மை என்னென்னா, காங்கிரஸ் இப்போ நீங்களே சொல்லி பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் இல்லை வந்து யூபியில் காங்கிரஸ் அகிலேஷ்லாம் தனியாக நின்னால் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். எல்லோரும் சொன்னது என்ன, பிஜேபியிலேருந்து ஒரு 100 சீட்டை பிடுங்குங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க இந்தியா டுடே கருத்து கணிப்பில், இப்போ நடந்ததை வச்ச 80 சீட்டு பிஜேபிக்கு இருக்காது. சரி, பிஜேபிக்கு நம்பிக்கையான மாநிலம் எதுங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க மேற்கு வங்காளம் கொஞ்சம் போன தடவை மாதிரி கொஞ்சம் இருக்கும். என்ன தடவை போன தடவை பிஜேபி என்னென்னா, ஹரியானா 10-10, ராஜஸ்தான் 10-25, மத்திய பிரதேசம் ஹரியானாவில் ராஜஸ்தானில் 1 சீட் மட்டும்தான் இவர் பையன் ஜெயிக்கிறார், யார் நம்ம இவரோட பையன் ஜெயிக்கிறார் கமல்நாத் பையன் சிந்துவாரா, மற்றபடி எல்லாம் அடித்து தூக்குறாங்க, தொடர்ந்து எல்லாமே அடித்து தூக்குறாங்க. டெல்லி 7-7, இந்த இடத்துலலாம் இன்றைக்கி குறையும், போன தடவை 2019 இருந்த அந்த வேவ் இல்லை, மகாராஷ்டிராவில் முதல்ல இருந்த மாதிரி இவங்களுக்கு அந்த ஒட்டலைங்கிறாங்க, ஒட்டலை சிம்பிளாக சொல்கிறதுனா. அதனால் இன்றைக்கி ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது மோடி வரணும்னு வேகமாக போய் ஓட்டு போடுற மக்கள்லாம் இல்லைங்க, இன்றைக்கி எல்லாம் கால்குலேஷன் தான். அப்போ கால்குலேஷன் உத்தவ் தாக்கரே ப்ளஸ் சரத்பவார் ப்ளஸ் காங்கிரஸ் மூணையும் கூட்டுங்க, இந்த பக்கம் காங்கிரஸ் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் மூணையும் கூட்டுங்க, இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் அதில் பெரிய கணக்கு அதெல்லாம் இல்லாமல் வெகுண்டெழுந்து மக்கள்லாம் ஓட்டெல்லாம் போடல, அதேமாதிரி தேஜஸ்வி யாதவ் ப்ளஸ் காங்கிரஸ் போடுங்க, நிதிஷ்குமார் பல்டிகுமார் ஆகிட்டார் பல்டிகுமார் ப்ளஸ் காங்கிரஸ் போடுங்க, எவ்வளோ ஆச்சு?
அதேமாதிரி ஹரியானாவில் ஏற்கனவே அவங்க ஓட்டிருந்து அலையன்ஸ் போயிட்டாங்க. விவசாயிகள் பிரச்சனை உள்ளேயே போக முடியல, முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி டெல்லி போன தடவை தனித்தனியாக நின்னாங்க, 7 ஜெயிச்சிங்க. இந்த தடவை ஒன்றா நிற்கிறாங்க, என்னாச்சு? ஒன்றா நின்னா என்ன, எத்தனை தொகுதி ஜெயிக்க முடியும்? இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது இன்றைக்கி பெரும்பாலாகும் மாநிலங்களில் வந்து இவர்களுக்கு கம்மியாவது சீட்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்தியா டுடேயில் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த கிராமத்துக்கு போங்க இல்லை நகரத்துக்கே போங்க, அங்கே வளர்ச்சி திட்டங்கள் மக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை இருக்குது. ஒன்று. இன்னொன்று, இந்த அதானி அம்பானி பணம் கொடுத்தது அது போனது இதெல்லாம் வந்து மக்கள் பெருசாக ரசிக்கிற இந்த எலெக்ஷனில் முக்கிய ஒரு பிரச்சனையே, மோடி அவர்கள் அடுத்து நம்மளை பெருசாக வாழ வைப்பாருங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இல்லை. போன தேர்தல் ஏதோ வந்திருக்காரு பெருசாக பண்ண போகிறாருன்னு நினைப்பாங்க, அந்த எண்ணம் இப்போ இல்லை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு நிலையான ஒரு பார்வையே இல்லை. ஒரு தேர்தல் காங்கிரஸ் வரக்கூடாது, காங்கிரஸ் ஒரு மோசமான கட்சி, அந்த பாயிண்டில் இருந்துருக்கணும் மோடி. அவர் முதல் நாள் முஸ்லீம்ங்கிறார், அடுத்த நாள் கோயிலுங்கிறார், அடுத்த நாள் டைவர்ட் ஆகிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் ஒரே தான். ஓபிசி எங்களுக்கு பாதிக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகம் தருவோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், இன்னும் ஆழமாக ஒரே விஷயந்தான் வைக்கிறார் அவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உயர் ஜாதியினர் மட்டும் சம்பாரிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற வலுவான கோஷம் எல்லா மாநிலத்திலும் எதிரொலிக்குது. இது பிஜேபி எதிர்பார்க்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை எங்கே போனாலும் இந்த விஷயத்தை கொண்டு வந்துடுறாரு, ஆனால் பிஜேபி அதுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னொன்று, ராகுல் காந்தி எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி பாருங்கள், 10 ஆண்டுகளாக என்ன பண்ணுறது அதை சொல்லுங்கன்னா, சும்மா ராமர் கோயில் பிரச்சனை ஃபஸ்ட்டு 10 ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அதற்கு தெளிவான பதில் இதுவரை மோடிகிட்ட இல்லை. அது அவர்கள் மோடி அவர்களுடைய பெரிய அது. இன்னொன்று, மோடி இவ்வளோ மட்டமாக பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, மோடி உண்மையிலேயே புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், தேர்தல் ஆணையத்துக்கு, அவர் தானே தேர்தல் ஆணையம், அப்பா எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்கப்பா, மோடிக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், சொல்லுங்கப்பா எலெக்ஷன் முடிஞ்சப்பா. அது வரைக்கும்னா பாருங்கள், தேர்தல் ஆணையம் நடுநிலையாகுது, மோடிக்கு வந்து கண்டிக்குது, அதாவது மோடியை வந்து எல்லாத்தையும் கண்டிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணணும், இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து ராகுல் காந்தியை பிரியங்கா காந்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பிஜேபியில் ஒரே ஒரு ஆளை மட்டும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது காம்பன் நடுநிலையாக இருக்கிற மாதிரி அது காட்டணும். இது அப்பட்டமாக தெரியுது, மோடி சொல்கிறத தேர்தல் ஆணையம் பண்ணுது. அப்போ காமன் மேன் என்ன நினைப்பாங்க, இன்னொன்று அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவேங்கிறத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஐயா மோடி வந்து எலெக்ஷனே இருக்காதுயா, நமக்கு தெரிஞ்சு உண்மையாக அது கூடன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷனே இருக்காது, ஐயோ ஐயோ எலெக்ஷனே இருக்காதா, அப்போ வந்து எம்எல்ஏ இனிமேல் மன்னர் ஆட்சி தான், ஏன்னா மோடி வந்து அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டார். இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்து போன தடவை மோடி எப்படி வந்து ஏமாற்றி நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி ஜெயிச்சாரோ அதே மாதிரி இந்தியா கூட்டணி சொல்லாதது, ஆனால் மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செயல். இன்னொன்று, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, யூபியில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல் அப்படியே உட்காந்து யோசனை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக பிரச்சனை பண்ணாத ஒரு ஆளை சொல்லுங்களேன், பெண்கள் பிரச்சனை, பிரின்ஸ் பூஷன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சீட்டு கிடைக்காத பிரச்சனை, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே நோட்டீஸ் கொடுக்கறது, சொந்த கட்சியில் இருக்கவங்களே காலை வாடுறது, குஜராத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர் ஓடுறது, இதெல்லாம் போன தடவை நடந்ததா? குஜராத்தி இவங்க வலிமையாக நிற்கக்கூடிய அங்கே ஓடுறாங்க. அந்த ரூபாலாங்கிற அமைச்சர் மன்னிப்பு கேட்குறாரு, ஐயா நான் தெரியாமல் பேசிட்டேன்னு. ராஜபுத்திரன் அதெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க, உங்களை அகிலேஷ் யாதவுக்கு ஆதரவு தெரியும், உங்களுக்கு நான் தோக்கடிக்க போகிறேங்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டி அடுத்து மோடி வந்தால் என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் இறங்குறாங்கன்னா என்ன ஒரு கான்ஃபிடன்ட் இறங்குவாங்க. இன்னொன்று, அகிலேஷ் யாதவ் எல்லாமே வெளி சூப்பராக போதுங்க எலெக்ஷனு, என்னங்க 1 கோடி பேரை நிறைய பேரை சேர்த்துருக்காங்கன்னாங்க, எதிர்கட்சியில் ஒரு பதட்டமே இல்லை. நீங்கள் பாருங்களேன், 1 கோடி பேரை சேர்த்துருக்கிறது தேர்தல் ஆணையம், ஏன் பதட்டமே இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் 1 கோடி சேர்த்தாலும் தோக்க தான் போகிறீங்க, ஏன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இன்றைக்கி நமக்கும் உங்களுக்கும் எனக்கு வேணால் தெரியலை, தேர்தல் அரசியலில் அகிலேஷ் யாதவ்லேருந்து உத்தவ் தாக்கர் எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுடைய பல்ஸ் தெரியும், இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா, அப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம். முதல் கட்ட தேர்தல், ரெண்டாவது கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே டிம்பிள்லேருந்து எல்லோரும் சூப்பராக நாங்கள் ஜெயிக்க போகிறோங்க, பாருங்கள் அலற விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகுல் எழுதி வச்சுக்கோங்க, 4ஆம் தேதி நாங்கள் ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது 5ஆம் தேதி இது மாதிரி பண்ண போகிறோம், இது போன தடவை சொல்லலையே. அடுத்த உடனே மோடி அவர்கள் சொன்னார் பாருங்கள், என்னென்ன இன்னொன்று என்னென்னா, மக்கள்கிட்ட இப்போ இந்தியா டுடே சொல்கிறது 1000 வருடத்துக்கான திட்டம் வச்சுருக்காங்கிறார். நீ யாராவது மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், 1000 வருஷத்துக்கான திட்டம் வச்சுருக்கீங்களா, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன மக்கள் எப்படி புரியும், என்ன 1000 வருஷம் மோடி இருக்க போகிறாரா, 1000 வருஷத்துக்கு ஏற நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆனால் அதுக்கும் சில பேர் முட்டு கொடுக்குறாங்க, 1000 வருஷத்துக்கு நாங்கள் திட்டம் போடுறோன்னு. ஐயா நேரு அவர்கள் சொல்லாததும், நம்ம இந்திரா காந்தி அம்மா சொல்லாதது, நவீன சிற்பின்னு சொல்கிறக்கூடிய நான் இன்றைக்கி பிறந்த அவருக்கு நினைவு நாள், நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னாதது, இதெல்லாம் வந்து மோடி வந்து 1000 வருஷங்கும் போது மக்கள் ஒரு காமெடியாக நினைக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தா எல்லாத்தையும் சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீன் முடிஞ்சிருச்சு போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிஜேபிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி, நவீன் பட்நாயக்,
இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்புறம் கூடுதல் தகவல் ஸ்டாலின் ஸ்டாலினை வந்து பிரசாந்த் கிஷோர் சந்தித்தார், அவர் வந்து திமுகட்ட ஆதரவு கேட்டார், கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த ஊடகம் முழுக்க முழுக்க மோடி வரமாட்டாருங்கிறத கடைசியாக சொல்லி முடிக்க முடியல. மோடி கஷ்டந்தான், ஆனால் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சுருவாங்க. அது அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சேனல் வெளியில் தெரியணும். மற்றபடி அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க வராதுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நமக்கு உண்மை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இல்லை. நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதை பாருங்கள், 4ஆம் தேதி ஏகப்பட்ட வேலைகள் நடக்கும். அது வந்து என்ன சொல்கிறது தெரியல, மோடி அமித்ஷா இவர்களுடைய எந்த அளவுக்கு இவங்க பேசினாங்களோ அது பேசவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெவ்வேறு கேஸ் கீஸ்ன்னு அதில் பிஸியாகிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.